வெல்கம் பேக் டு மை சேனல். நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, நான் மீஷோவில் சில கிச்சனுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸும் அதுக்கப்புறம் கிளீனிங் டூல்ஸும் ஹோம் டெக்கார் ஐட்டம்ஸும் தான் வாங்கியிருக்கேன். அதை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து கிளாஸ் பவுல் செட் ஆஃப் 3, ₹194 நான் வாங்கினேன். நல்ல ஹெவி வெயிட்டான ப்ராடக்ட். இது வந்து சர்விங் பவுலாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை குக்கீஸ் இது கேக் எதாவது பண்ணுறீங்கன்னா மிக்சிங் பவுலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பரான ப்ராடக்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு ஆசைப்பட்ட ப்ராடக்ட்டு தான் நைஃப் ஷார்ப்பனர். நம்ம எக்ஸ்பென்சிவான நைஃபு வாங்கலை அப்படின்னா அது 6 மந்த் ஆகும்போது அந்த ஷார்ப்னஸ் எல்லாம் போயிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஷார்ப்னர் வாங்கி வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு எப்போ ஷார்ப் பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக நைஃபு ஷார்ப் ஆகுது. அடுத்த ப்ராடக்ட் வந்து ஒரு கிளீனிங் ப்ரெஷ்ஷு தான். இது வந்து செட் ஆஃப் 4, ₹126 நான் வாங்கியிருக்கேன். ஒன்று, இந்த ஃபஸ்ட்டு ப்ரெஷ் வந்து பாட்டில்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த க்யூட் லிட்டில் ப்ரெஷ்ஷு தான் இப்போ என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் க்ளீனிங் ப்ரெஷ்ஷுன்னு சொல்லலாம். இது எதுக்கு நான் யூஸ் பண்ணுறேன்னா, கிரைண்டரில் இந்த கல்லில் பார்த்திங்கன்னா மாவு அரைச்சதுக்கப்புறம் ஃபுல்லாக இந்த உள்ளெல்லாம் மாவு போய் உட்காந்துருக்கும். இந்த மாவெல்லாம் க்ளீன் பண்ணோன்னா நம்மளோட நார்மல் டூத் ப்ரெஷ் வந்து உள்ளே வரைக்கும் போகாது. ஸோ இந்த ப்ரெஷ்ஷு பார்த்திங்கன்னா நல்லா உள்ளே வரைக்கும் ஃபுல்லாக போய்ட்டு டீப் க்ளீன் பண்ணிடும். இது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த ப்ரெஷ்ஷு நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல, இந்த அவ்வளோ சூப்பராக இதை க்ளீன் பண்ணுது. நம்மளுக்கு கல்லில் இருக்கிற மைன்யூட் அங்கங்கே இருக்கிற அந்த டஸ்ட்டையும் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி கொடுத்துரும். இந்த ப்ரெஷ்ஷு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ஹோம் டெக்கார் ப்ராடக்ட்டு தான். மூணு ப்ராடக்ட்டுமே வந்து ஹோம் டெக்கார் ப்ராடக்ட்டு தான். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் வித் ப்ரௌன் கலர் பாட்டோட வாங்கியிருக்கேன். இந்த பாட்டு கீழே இருக்கிற பாட்டு பார்த்திங்கன்னா ஒரு நேச்சுரல் வுட்டோட ஃபினிஷிங்கில் இருக்குது. ஸோ அதனால் இது ரொம்ப பிடிச்சிது எனக்கு. இந்த லீஃப் வந்து க்ரீன் அண்ட் எல்லோ கலரில் ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்டு பார்த்திங்கன்னா ஹெக்ஸகன் ஷேப்பில் இருக்குது பாட்டு. இந்த கீழே இருக்கிற டிசைன் ப்ரௌன் கலர் டிசைனும் ரொம்பவே அழகாக இருந்தது. லைட் வெயிட்டான ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸ் தான். இது வந்து நீங்கள் கிச்சன் கவுண்டர் டாப்பில், டிவி யூனிட்டில், இல்லைனா ஸ்டடி டேபிளெலாம் வைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா மற்ற ரெண்டு ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்டோட கம்பேர் பண்ணும்போது குவாலிட்டி வைஸ் ஓகே தான், நாட் அப் டு த மார்க். பட் லுக் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குது, ரொம்ப பிரைட்டாக இருக்குது. இந்த ப்ராடக்ட்டு நம்ம தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஒரு நேச்சுரல் லுக்கு இந்த பிளான்ட்டுக்கு இருக்கும். ஸோ அதனால் இது வாங்கியிருக்கேன். நான் வந்து இந்த மூணு ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்டும் என்னோடய வீட்டில் என்ட்ரன்ஸில் நான் இந்த மாதிரி டெக்கார் பீஸாக யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா இது வந்து நான் ஸ்க்ராட்ச் வயர் டிஷ் கிளாத்து. இது வந்து 5 செட் ஆஃப் 5 இருக்கும். இதில் வந்து அலாங் வித் ப்ரெஷ்ஷோட வருது, கேப்ஸ் கிளீனிங் ப்ரெஷ். இது வந்து விண்டோவில் இருக்கிற கேப்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த ப்ரெஷ்ஷு. இந்த டிஷ் கிளாத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிச்சனில் இருக்கிற டேப்ஸு பின்ன டைல்ஸில் இருக்கிற ஸ்டெயின்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கேஸ் ஸ்டவுக்கு பின்னாடி இருக்கிற டைல்ஸில் வந்து ஆயில் ஸ்டெயின்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம சோப்பு போட்டு க்ளீன் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக இது போயிடுது. நம்மளுக்கு கைக்கும் வந்து எந்த வலியும் இல்லை, ஸ்க்ராச்சும் ஆகிறதில்ல, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இந்த ப்ராடக்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சி. அடுத்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் கண்டெய்னர் தான், செராமிக் கண்டெய்னர், 1000 ml கெப்பாசிட்டி. இந்த பிளாக் கலர் டிசைன், இந்த பாட்டோட லிட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குது. நல்ல ஹெவி வெயிட்டான ப்ராடக்ட், சேஃப் பேக்கேஜிங்கில் எனக்கு டெலிவரியாக இருந்தது. ரெண்டு ப்ராடக்ட்டும் சேர்த்து, ரெண்டு செராமிக் ஜாரும் சேர்த்தே எனக்கு 334 தான். இது லிட்டு பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக க்ளோஸ் ஆகுது. இதோட டிசைன் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. நான் ஏன் டார்க் கலர் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, நம்ம கிச்சன் கவுண்டர் டாப்பில் வைக்கும்போது சம்டைம்ஸ் அது வந்து அழுக்காகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ அதனால தான் அந்த பிளாக் கலர் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஒரு கண்டெய்னரில் புளியும் இன்னொரு கண்டெய்னரில் வந்து ராக் சால்ட்டும் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ராக் சால்ட்டுக்கு வந்து எப்போவுமே உடன் ஸ்பூன் தான் போடணும், ஸ்டீல் ஸ்பூனோ பிளாஸ்டிக் ஸ்பூனோ போடக்கூடாது. ஸோ அதனால் உடன் ஸ்பூன் போட்டு வச்சுருக்கேன். என்னோடய கவுண்டர் டாப்பில் இருக்கிற டைல்ஸு பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் டைல். ஸோ அதனால் நான் ஒயிட் கலர் ஷெல்ஃப் ஒன்று வாங்கிட்டு இந்த பிளாக் கலர் செராமிக் ஜார் வாங்கினேன். ரொம்ப அழகாக இருந்தது. இது வந்து டிஷ்யூ ஹோல்டர் தான். இது ஒரு மெட்டல் ஸ்டாண்டு, ரொம்ப ஸ்டர்டியான மெட்டல் ஸ்டாண்டு தான். இதில் டிஷ்யூ வந்து வச்ச உடனே, இந்த ரோல் வச்ச உடனே ரொம்பவே அழகாக இருந்தது இந்த மெட்டல் ஸ்டாண்டு. அடுத்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா செட் ஆஃப் 5 ஜிப்லாக் கவர்ஸ். இது வந்து ரெஃப்ரிஜரேட் சேஃப். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விடவே நல்ல பெருசாக இருக்குது இந்த ஜிப்லாக் கவர்ஸு. ஜிப்லாக்கும் வந்து சூப்பராக ஆகுது. இது கவர் பார்த்திங்கன்னா நல்ல ஸ்டர்டியாக இருக்குது.
இதில் வந்து நம்ம ட்ராவல் பண்ணும்போது நமக்கு வேணுங்கிற திங்ஸ் எல்லாம் இந்த ஒரு ஜிப்லாக் கவர்லேயே நம்ம போட்டுட்டு நம்ம ஃபோல்டு பண்ணி நம்ம ட்ராவல் பிளாக்ல வச்சோம்னா ஸ்பேஸ் ரொம்ப அடைக்காது. நம்ம ஹேண்ட்பேக்கில் கூட வச்சுக்கலாம். மல்டிபர்பஸ் பேக் இது வந்து, இது வந்து மெடிசன்ஸ் டேப்லெட்ஸ் என்ன வேணால் நீங்கள் ஸ்டோர் பண்ணிட்டு நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கலாம். ரொம்ப சேஃபாக இருக்கும். இந்த ஜிப்லாக்கும் வந்து நல்லா டைட்டாக ஜிப்லாக் ஆகுது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு பர்சனலாக இந்த ப்ராடக்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.